ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சில வருஷங்களாகவே நம்ம உணவு நம்ம ஆரோக்கியத்து மேலே மிகப்பெரிய அக்கறை காட்டிட்டு வரோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்களில் கலப்படம், நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால் நம்மளும் பாதிக்கப்படுறோம், நம்மளை சார்ந்தவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க. நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட உடம்பு எவ்வளோ வீக்காக இருக்குது, எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் போகிறோம், இதெல்லாம் பார்த்து நல்ல இயற்கை வழியில் போய் ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இது நல்ல ஒரு இனிஷியேஷன் தான். இயற்கை வழிகளில் உணவுகளையும் சித்த மருத்துவ பொருட்களையும் எடுத்துக்கிறனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்கிறது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அப்படி நம்ம ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் கருஞ்சீரகம். கருஞ்சீரக பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரி சாப்பிட்டா எந்தெந்த நோய்கள்லாம் சரியாகுன்றத பத்தி தெளிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருஞ்சீரக பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம். ஒரு பேன்ல கருஞ்சீரகத்தை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வைங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனா பவுடர் பண்ணிக்கோங்க. கருஞ்சீரகம் பொது மருத்துவத்தில் சேர்ந்ததுங்க. அதாவது மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்குமே குணப்படுத்தக்கூடிய திறன் கருஞ்சீரகத்துக்கு இருக்கு. இதை எந்த மாதிரி சாப்பிட்டா என்னென்ன நோய்கள்லாம் சரியாதுன்னு பார்க்கலாம். சளி இருமல் இருக்கவங்க பாலில் கொஞ்சம் கருஞ்சீரக பவுடரை கலந்து சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். தீராத ஆஸ்துமா இருக்கவங்க கூட டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா படிப்படியாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்துறதுல முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் தாங்க. ஏன் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரி கர்ப்பப்பையில நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். இதை கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. அப்பதான் நெக்ஸ்ட் பிரெக்னன்சிக்கும் சரி ஃபியூச்சர்ல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராம நமக்கு இருக்கும். அதுக்கு கருஞ்சீரக பவுடரை பால் இல்லைன்னா தண்ணியில கலந்து சாப்பிடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பனவெல்லாம் கலந்தும் டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பப்பை நல்லா தூய்மையாயிடும். சிறுநீரக கல் கரையிறதுக்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணுதுங்க. அடிக்கடி லாங் டிராவல் பண்ணுறவங்க, டிரைவர்ஸ், யூரின் கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஸ்டோன் ப்ராப்ளம் வரும். இதை சரி பண்ணுறதுக்கு வெந்நீரில் தேன் அப்புறம் கொஞ்சம் கருஞ்சீரக பவுடர் கலந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கல், பித்தப்பை கல் ஃபுல்லாகவே கரைஞ்சிருங்க. அல்சர் இருக்கவங்க கருஞ்சீரக பவுடரை தண்ணியில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்க புண்ணெலாம் சரியாயிடுங்க. ஒரு சில டைம்ல தொடர்ந்து விக்கல் வந்துட்டே இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் சரியே ஆகாது. அந்த மாதிரி டைம்ல இந்த கருஞ்சீரக பவுடரை மோர்ல கலந்து குடிச்சிங்கன்னா கண்டிப்பா விக்கல் நின்றுடும். வயிற்றுல இருக்க பூச்சிங்களை கருஞ்சீரகம் அழிச்சிருங்க. நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுனாலையும் இன்னும் பல காரணங்களாலையும் நிறைய குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி தொந்தரவு இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்னதான் ஹெல்தியான ஃபுட் கொடுத்தாலும் பூச்சி தொந்தரவுனால குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். இதனால நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாயிடுங்க. இது சரி பண்றதுக்கு வெந்நீர்ல கரஞ்சீரக பவுடரை கலந்து கொடுங்க. ஒரு வாரம் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா வயிற்றுல இருக்க புழுக்கள்லாம் வெளியே வந்துடும். இப்ப இருக்க உணவுப் பொருட்கள் கலப்படத்தினால பல வகையான ரசாயனங்கள் கலந்துதாங்க நமக்கு வருது. இந்த கழிவுகள்லாம் நம்ம ரத்தத்திலையும் நுரையீரலையும் தான் கலந்திருக்கு. இந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய சக்தி கருஞ்சீரகத்துக்கு இருக்குங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ரசாயன கழிவுகள் எல்லாமே நம்ம உடம்பு விட்டு வெளியே வந்துடும். வெயிட் லாஸ் பண்றவங்க கூட ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பவுடரை வெந்நீர்ல கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கருஞ்சீரகம் குட் கொலஸ்ட்ரால்ங்க. நல்ல கொழுப்பு நம்ம உடம்புல சேர சேர ஆட்டோமேட்டிக்கா கெட்ட கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இதுதான் நம்ம பாடியில இருந்து கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுது. கருஞ்சீரகத்துல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால ரெகுலரா நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருந்து எல்லா கழிவுகளுமே வெளியே போயிடுங்க. நமக்கு வர்ற பலவிதமான வியாதிகளுக்கு காரணம் பாக்டீரியாஸ் தான். கருஞ்சீரகம் இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே அழிச்சிருங்க. தோல் வியாதியையும் கருஞ்சீரகம் சரி செஞ்சிருங்க. ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க கருஞ்சீரக பவுடரை எந்த இடத்துல உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கிருமிகளையும் அழிச்சு உங்க ஸ்கின்ன நார்மல் ஆக்கிருங்க. ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கவங்க, அங்கங்க இந்த கொப்பளம் மாதிரி இருக்கவங்க எல்லாம் கருஞ்சீரக பவுடரை பால்ல கலந்து அப்ளை பண்ணுங்க. 1 வீக்ல இருந்து 10 டேஸ்லயே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். பல பேருக்கு கொழுப்பு கட்டி பிரச்சனை இருக்கு. இது கை, காலு, முதுகு இந்த மாதிரி உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் வரும். இந்த கட்டி சரியாகிறதுக்கு கருஞ்சீரக பவுடரை கோமியத்தோட கலந்து கட்டி மேலே தடவிட்டே வாங்க, கண்டிப்பாக சரியாயிருங்க. எங்கள் வீட்டிலேயே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோங்க, நிஜமாவே சரியாகிருக்கு. ஸோ தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கொழுப்பு கட்டி கண்டிப்பாக கரைஞ்சிரும். கருஞ்சீரகத்தை என்ன அளவில் சாப்பிட்றோம், எத்தனை நாள் சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நிறைய இதை சாப்பிடக்கூடாது, அவங்கவுங்க உருவத்துக்கு தகுந்தபடி சாப்பிட்டா போதும். பெரியவங்களா இருந்தா அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதுங்க.
குழந்தைங்க வயசு கம்மியானவங்கெல்லாம் அதுலேயும் பாதி அளவு எடுத்துக்கிட்டா போதுங்க. தயவு செய்து நிறைய சாப்பிடாதீங்க. எத்தனை நாள் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனைக்காக நீங்கள் கறிஞ்சீரகம் சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ அந்த பிரச்சனை தீர்ந்ததும் ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா ஒரு மண்டலம், அதாவது 42 நாள் சாப்பிட்டா போதும், அதுக்கு அதிகமாக கண்டினியூ பண்ண தேவையில்லை. இப்போது முக்கியமாக யார் யாரெல்லாம் கறிஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தயவு செஞ்சு கறிஞ்சீரக பவுடர் சாப்பிடாதீங்க, அது நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். அப்புறம் லோ சுகர் லோ பிபி இருக்கவங்களும் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா ஹை ப்ரெஷர் இருக்கிறத லோ ப்ரெஷராக கம்மி பண்ணும், அதே மாதிரி ஹை சுகர் இருக்கிறத லோ சுகராகவும் கம்மி பண்ணிடும். ஆல்ரெடி லோ சுகர் லோ பிபி இருக்கவங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இம்பேக்ட் அதிகமாயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சித்த மருத்துவத்தில் இருக்க எளிமையான ரெமெடிஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.